என்ன மணி பத்திரையாவது என்ன தூங்காம அப்படி என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காவோ ரெண்டு பேரும்? எங்க எங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 மாசம் ஆச்சு, ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வரட்டுமாங்க? அம்மா வீட்டுக்கு போறால? இப்பதானே 3 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்த, இப்ப என்னத்துக்கு போற? சரி போறேன்னா போயிட்டு வா. அப்பாட ரொம்ப சந்தோஷம். அம்மா வீட்டுக்கு போறாளா? அம்மா வீட்டுக்கு இவ பாட்டுக்கே போய் அவங்க அம்மா வீட்டுல உட்காந்துட்டா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறதா? எதுக்கும் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும். அதான பாத்தேன், எங்கடா என்ன சொல்லலையேன்னு நினைச்சேன். சரி கோபடாத, நீ சொல்லாம போயிட்டீனா எங்க அம்மா ஏதாச்சும் புலம்பிட்டே இருப்பா, நீ சொல்லிட்டு போயிட்டீனா அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி சரி, இந்த வார நம்ம ஒரு ஆக்டிங் போட்டுருவோம். வந்துட்டாடியே வந்துட்டா, எப்ப கை காலி இழுத்துட்டு போகுது. கையும் காலையும் சரி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பத்தே? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஊசி போடாம மருந்து குடிக்காம உங்க கையும் காலையும் உடனே குணப்படுத்திடுறேன். என்ன போடுங்க. இடது கையும் நல்லா இல்லனா இடது காலும் நல்லா தானே இருக்கு, அத வச்சு ஒரு ஆசீர்வாதத்தை போடுங்க. ஜெரி மருமவளே, இடது கையும் கொஞ்சம் தூக்க முடியாம தான் இருக்கு, இடது காலும் நல்லா தான் இருக்கு, அத வச்சு ஆசீர்வாதத்தை போடுதேன். நீ குனி கொஞ்சம். ஏ மாமியாருக்கு எவ்வளவு துமிரு, காலால ஆசீர்வாதம் போடுதாமே. சரி போடட்டும். ஆசீர்வாதமா வேணும்? ஆசீர்வாதம் போட்டுருவோம். என்ன மருமவளே, கால எப்படி லேசா தான் தூக்குனே, அதுக்கு போய் அங்க போய் விழுந்துட்டேன். சரி போட்டு மருமவளே, கொஞ்சம் பொறுத்துக்க. சரி கால கீழே போடுங்க, நான் வலது கால சரி பண்ணிட்டுதேன். எத்தே முதல்ல கையில இருந்து ஆரம்பிக்கட்டுமா? சரி மருமவளே. எங்க நீங்களே வந்துட்டீல, நானே உங்களை கூப்பிடுவோன்னு இருந்தேன். என்னமா ஆச்சு, ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஐயே இவன்ட்ட என்னத்த சொல்ல? எங்க நான் சொல்லுதேன், உங்க அம்மாவுக்கு ஒரு கையும் ஒரு காலும் ஒரு பக்கமா இழுத்துட்டு போகுதா, கையும் காலும் நகர்த்த முடியலையா. என்னமா நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டியா? வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், கார் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் மக்களே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த மருமவு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாளாம், அது மருந்து சாப்பிடாம ஊசி போடாத ட்ரீட்மெண்டா, அதுல எல்லாம் சரியாயிடுமா? எனக்கு அதுவே போதும் பாத்துக்க. இந்த நேரத்துல போய் அந்த மனுஷனை நினைக்கணுமா? எங்க என்ன பாத்துட்டு குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கீங்க, உங்க அம்மைக்கு வலது கைய நல்லா புடிச்சுக்கோங்க. கடவுளே நான் ஆரம்பிக்க போறேன், எல்லாம் சக்சஸ் ஆகி முடியணும், அதுக்கு நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். ஏதோ நல்ல ட்ரீட்மெண்டா, அங்க நல்ல கையை கால பிடிச்சி விடுவான். சும்மா இருக்கும்போது கையை கால பிடிச்சி விடுனா பிடிச்சிட மாட்டேன்னு, இன்னைக்கு பிடிச்சிதானே ஆகணும். பிடிக்கட்டும் பிடிக்கட்டும். எதே இந்த இடமா வலிக்குது? ஆமா மருமவளே, உன் கை பட்டதும் வலியெல்லாம் பஞ்சா பறக்குது. தோ இப்ப பறந்துரும். மருமவளே
எதை விட்டுருப்பார் போல. எனக்கு ஒட்டு இல்ல, என் கையில் நல்லாதான் இருக்கு. தயவு செய்து எதை விட்டுரு. எதே சும்மா இருங்கதே, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இப்ப கையு சரியாயிட்டு, அடுத்தப்பல காலு இதே மாதிரி கிறக்கு கிறக்குன்னு கிறக்குனாதான் காலு சீக்கிரம் சரியாகும். என்ன ஆளை விடுத்தாயே? எங்க போனாலும் சரிதான், உங்க காலை சரியாக்காம நான் விட மாட்டேன். எதே